ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாம் தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று வெளியான பத்திரிகை செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, மின் துண்டிப்பு தொடர்பில் மக்களை குழப்ப வேண்டாம், பொது தொழிற்சங்கங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கிறது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு. மின்வெட்டு தொடர்பாக அறிவிக்கவோ அல்லது மின் துண்டிப்பை மேற்கொள்ளவோ தொழிற்சங்கங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாளாந்த மின் துண்டிப்பு தொடர்பாக வெளியிடப்படும் வெவ்வேறு அறிவிப்புகளால் மக்கள் குழம்பி அடிக்கின்றனர், இதனை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மின் துண்டிப்பு இல்லை அமைச்சர் அறிவிப்பு. ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மின் துண்டிப்பை மேற்கொள்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். மின்சார பிரச்சினை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தலைமையில் நேற்று இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் மின்சக்தி அமைச்சர், எரிசக்தி அமைச்சர், கனிய எண்ணெய் கூட்டுஸ்தாபனத்தின் அதிகாரிகள் மற்றும் மின்சார சபை சேவையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 3 டோஸும் பெற்றவர்களுக்கு இலங்கையில் இனி அங்கீகாரம். கொரோனா தடுப்பூசிகளின் 3 டோஸ்களையும் பெற்றவர்கள் இலங்கையில் முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். முழுமையான தடுப்பூசி போடப்பட்டதாக கருதப்படுவதற்கு மக்கள் முதலாம், இரண்டாம் மற்றும் பூஸ்டர் அளவை பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மேலும் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புதிய அரசமைப்பு உருவாக்கம் காலத்தை இழுத்தடிக்க நாடாளுமன்ற தெரிவிக்குழு. நிபுணர் குழு தயாரிக்கும் அரசமைப்பு வரைவு நகலானது இறுதிப்படுத்தப்பட்ட அரசமைப்பாக அமையாது. நிபுணர் குழுவால் முன்வைக்கப்படும் வரைவு தொடர்பில் ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழு அமைக்கப்படும். புதிய ஆய்வுகளின் பின்னரே அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் இவ்வருடத்திற்குள் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு அரசு தீவிரமாக செயற்படும், அப்பணிக்கு முன்னுரிமை வழங்கும். இவ்வாறு பொலிவார் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுக தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு புதிய அரசமைப்பு தொடர்பில் கருத்து வெளியிடையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உள்ளக நீதி பொறிமுறைக்கு தோல்வி, விசாரணையில் இருந்து நழுவ வேண்டாம், கர்தினால் மீண்டும் தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக கொழும்பில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளை அனைத்து பரிசுத்தவான்களின் தேவாலயத்தில் கைக்குண்டு வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டை புரிதொரு தரப்பின் மீது சுமத்திவிட்டு அதிலிருந்து நழுவிச் செல்ல அரசு மற்றும் போலீசாருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மற்றும் தேவாலயத்தில் கைக்குண்டு மீட்பு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இடம்பெற்ற இணையவழி கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2 பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தரம் 5 புறமைப்பரிசில் பரீட்சை மாணவரின் குற்றச்சாட்டுக்கு உடன் விசாரணை அவசியம், இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து. நடந்து முடிந்த 2021 ஆண்டுக்கான தரம் 5 புறமைப்பரிசில் பரீட்சைக்கு பின்னர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பரீட்சைகளின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது பரீட்சைகள் திணைக்களத்தின் பொறுப்பாகும். பரீட்சைகளின் போட்டித்தன்மை தொடர்பில் கல்வி அமைச்சர் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதை எதிர்க்கவில்லை. காப்போதா உயர்தர பரீட்சையின் போதும் இதேபோன்று பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. விசாரணைகள் இன்னும் நடந்து முடியவில்லை. இதனால் பரீட்சைகளில் நம்பிக்கை இல்லாமல் போகின்றது என்று ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, புதிய அரசியலமைப்பில் வடக்கு கிழக்கு மக்கள் நாட்டம் காட்டவில்லை, இந்தியாவிற்கான இலங்கை US அணிகர் மிலிந்த தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் நாட்டம் காட்டவில்லை என இந்தியாவிற்கான இலங்கை US அணிகர் மிலிந்த முரகொட தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை சீனா உறவு, ஈழத்தமிழர் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலேயே மிலிந்த முரகுடா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொள்ளும் போது அங்குள்ள மக்கள் அரசியலமைப்பில் நாட்டம் காண்பிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது.
மாறாக அபிவிருத்தியும் வாழ்வாதார வசதிகளுமே அவர்களுக்கு தேவைகளாக காணப்படுகின்றன. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனை முன்னிறுத்தி செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்று இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகுட வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 13வது திருத்தம் தொடர்பில் பொது உடன்பாடு அவசியம், சாம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள 13வது திருத்தம் தொடர்பில் பொது இறுதி உடன்பாடு ஒன்றுக்கு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற 43வது படையணியின் மாநாட்டில் பங்கேற்க கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, எந்த தேர்தல் நடந்தாலும் வெற்றி எங்கள் பக்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. நாட்டில் எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதில் ஐக்கிய மக்கள் சக்தியே மாபெரும் வெற்றி பெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, மக்களை பாதுகாப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று எல்லா வழிகளிலும் மக்களை வதைக்கின்றனர். சந்தைக்கு சென்றால் பொருட்களின் விலைகள் உச்சம், இதயம் வயிறு என எல்லாம் எரிகிறது. வாழ்வதற்குரிய வழிகள் இல்லை. எமது ஆட்சியின் கீழ் சிறந்த நிலைமையை உருவாக்குவோம். டீல் அரசியலுக்கு இடமில்லை என்று அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. இதன் காரணமாக நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் ஏகநாயக்க வீரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி நீரை பயன்படுத்துமாறு அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரல். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். தற்போது நாட்டில் 79 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சட்ட சிக்கல்கள் உள்ள காரணத்தால் பதிவு செய்யப்பட்ட 6 கட்சிகள் செயலற்ற அரசியல் கட்சிகளாக தற்போது கருதப்படுகின்றன. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து 3 அரசியல் கட்சிகளை பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் அண்மையில் முடிவு செய்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, எரிபொருள் பாவனையை குறைக்க வாகன போக்குவரத்துக்கு தடை, அமைச்சர் கம்மன்பில யோசனை. டொலர் பற்றாக்குறையால் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் எரிபொருள் பாவனையை குறைப்பது தொடர்பாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில அரசாங்கத்திற்கு யோசனைகளை முன்வைத்துள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தை நடைமுறைப்படுத்தல், வாகன போக்குவரத்துகளை மட்டுப்படுத்தல் உள்ளிட்ட யோசனைகள் அதில் உள்ளடங்குகின்றன. குறிப்பாக கொழும்பு நகருக்குள் வரும் வாகனங்களை கட்டுப்படுத்தவும் அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டங்களுக்கு அழைப்பதனை, வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளை கொழும்புக்கு அழைப்பதனையும் மட்டுப்படுத்துமாறும் அமைச்சர் அரசாங்கத்திற்கு யோசனை முன்வைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு மைத்திரிதான் பொறுப்பு, ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கும் போது, நல்லாட்சியின் போது ஜனாதிபதியாக செயற்பட்ட மைத்திரிபால சிறிசேனவே பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்பட்டார். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும். 5 ஆண்டுகள் மைத்திரி ஜனாதிபதியாக செயற்பட்டார். அந்த காலப்பகுதியில் அவர் தேங்காய் துருவினாரா? நல்லாட்சியின் போது 90 விதமான நல்ல விடயங்களை ஐக்கிய தேசிய கட்சியே மேற்கொண்டது. எம்மை பழிவாங்கும் நோக்கிலேயே மைத்திரி தரப்பு செயற்பட்டது. அந்த உண்மை வெளியில் வரும். அதேவேளை மத்திய வங்கியானது எனக்கு கீழ் இருக்கவில்லை. அரச வங்கிகள் அப்போதைய அமைச்சர் கபீர் காசிம்பசம் தான் இருந்தன. எனவே பிணைமுறி விவகாரம் தொடர்பில் அவரிடம் தான் கேட்க வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை போலீசாருக்கு பிரிட்டன் மீண்டும் பயிற்சி, மனித உரிமை ஆர்வலர்கள் போர்க்கொடி. இலங்கை போலீசாருக்கு பிரித்தானியா மீண்டும் பயிற்சிகளை வழங்கலாம் என சண்டே போஸ்ட் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சண்டே போஸ்ட் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
மனித உரிமை மீறல்கள் குறித்து அதிகரித்து வரும் கரிசனைகள் காரணமாக ஸ்கொட்லாந்து இலங்கை போலீசாருக்கு பயிற்சி வழங்குவதை நிறுத்தியுள்ள போதிலும் பிரிட்டன் தொடர்ந்தும் பயிற்சிகளை வழங்கலாம். இலங்கை போலீசார் கைது செய்து வைத்திருந்த வேளை பாலியல் வன்முறைகள், மின்சார சித்திரவதைகள் மற்றும் வேறு சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் இலங்கையிலிருந்து தப்பி ஸ்கொட்லாந்துக்கு வந்த பின்னர் தங்கள் அனுபவங்களை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மனித உரிமை அமைப்புகளும் ஆர்வலர்களும் ஸ்கொட்லாந்து போலீசார் இலங்கை போலீசாருக்கான பயிற்சிகளை நிறுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தங்களின் நீண்டகால பயிற்சி இலங்கை போலீசார் நடந்து கொள்ளும் விதத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்த ஸ்கொட்லாந்து போலீஸ் இலங்கை போலீசாருக்கு பயிற்சி வழங்குவது குறித்த ஒப்பந்தத்தை கடந்த மாதம் கைவிட்டுள்ளது. எனினும் பிரிட்டன் இலங்கை போலீசாருக்கு பயிற்சி வழங்கும் நடவடிக்கைகளை தான் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தயார் என தெரிவித்துள்ளது. ஸ்கொட்லாந்து போலீசார் தங்கள் பயிற்சிகளை நிறுத்திக் கொண்டதன் அர்த்தம் இலங்கை போலீசாருக்கு இங்கிலாந்தின் நிதியுதவியுடனான திட்டம் எதுவும் எதிர்காலத்தில் இருக்காது என்பதில்லை என பிரிட்டன் வெளிவார அலுவலகத்தின் கடிதம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு எதிர்கால திட்டத்திற்குமான தனது அணுகுமுறை குறித்து பிரித்தானிய அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. தற்போதைய மறு ஆய்வின் போது பல காரணிகளை கருத்தில் கொள்வதாக பிரித்தானியாவின் வெளிவிவகார அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரித்தானியா தெரிவித்ததாக சண்டே போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த சர்வதேச உண்மை மற்றும் நீதி சட்டத்தின் பிரான்சிஸ் கரிசன் இந்த செய்தி மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் அதிகாரிக்கு வெளிநாடு செல்ல தடை. சமையல் எரிவாயு மோசடி மற்றும் வெள்ளை பூண்டு மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் அதிகாரி வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை பூண்டு மோசடி உட்பட பல ஊழல் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்திய நுகர்வோர் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று இயக்குனர் தூசன் குணவர்த்தன தான் வெளிநாடொன்றுக்கு செல்வதற்கு அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தமிழக மீனவர்களின் படகுகளை விற்க வேண்டாம், செந்தில் தொண்டமான் கோரிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை எதிர்வரும் 7ஆம் தேதி ஏல விற்பனைக்கு விடப்படுவதாக கடற்தொழில் அமைச்சு அறிவித்துள்ள நிலையில், இதனை மனிதாபிமான அடிப்படையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் கடற்தொழில் அமைச்சிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.